அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வசையாத்தி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வநஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. هلا وچار لالنم نگرت پیرن بڑیون ماهية إلا من الله من تر پیر بوچي آرم سيهندين. அவனுடைய சாந்தியும் கரலும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் இந்த வாராந்திர முகநூல் நேரலையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையிலே நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் மற்றும் மார்க்க விஷயங்கள், பொது சமூகத்திலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் அனைத்தும் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளும் அதற்கான தீர்வுகளும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த நேரலையின் மூலமாக உங்களை சந்திச்சுட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த நேரலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் எந்த பாதிப்பை இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பாதிப்பை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த வாராந்திர நேரலை நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரலையினுடைய தலைப்பை பொறுத்த வரைக்கும் சூதாட்டம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிற தலைப்பின் கீழாகத்தான் இந்த நேரலை இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏன் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான், இன்றைக்கு சூதாட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல பரிமாணங்கள் எடுத்துவிட்டன. இன்றைக்கு சூதாட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆதரவுகளை என்ன செய்கிறாங்க தெரிவிக்கக்கூடிய உலகத்தில் பிரசித்தி பெற்ற பல பிரபலங்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பிரபலங்களை நம்பி பலரும் ஏமாந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டு நாம் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு குற்றவாளியாக ஆகிவிடுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் இன்றைக்கு இந்த நேரலையில் சூதாட்டம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன, அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது, ஏன் இஸ்லாம் சூதாட்டத்தை தடை செய்திருக்கின்றது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, சமீபத்தில் ஒரு நிகழ்வை பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கின்றார். நல்ல சந்தோஷமாக வாழ்ந்த மனிதர், அவருடைய புகைப்பட தொகுப்புகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா எல்லா பத்திரிகைகளும் வெளியிட்டாங்க. அவர் அவருடைய மனைவி மக்களோடு எவ்வளோ சந்தோஷமாக பல இடங்களுக்கு போவதும் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதுமாக என்ன செஞ்சுருக்கிறாரு அவர் இருந்தார். அவர் எங்கே போய் விழுகிறார் அப்படின்னா இந்த சூதாட்டத்தில் போய் விழுகிறார். இந்த சூதாட்டத்தில் விழுந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன செய்கிறார், எல்லா பணத்தையும் இழக்கிறார். தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழக்கிறார். இழந்த பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னா
எல்லாத்தையும் இழந்த பிறகு ஒரு வழியே இல்லை, வாழவே முடியல. வாழவே முடியாத ஒரு சூழல் வந்த உடனே கடைசியாக தன்னுடைய குடும்பத்தாரையெல்லாம் கொன்றுவிட்டு அவரும் என்ன செய்கிறாரு, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். இது ஒரு செய்தி இல்லைங்க, இது மாதிரி நிறைய செய்திகள் நடக்குது. சரி, இதற்கு என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குது? இவர் தற்கொலை செய்து கொண்டார், குடும்பத்தாரை கொலை செய்து விட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, செய்தியில் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா, அவருடைய உடல்களை எல்லாம் கைப்பற்றி போலீஸார் விசாரித்து வருகின்றனர் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். இது ஒரு உதாரணம், சமீபத்தில் நடந்த உதாரணம். அதே போல் அதற்கு 2-3 தினங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இளைஞர் தற்கொலை செய்து கொள்கின்றார். இன்னும் சில பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய பெற்றோருடைய வங்கி கணக்கில் உள்ள பணங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கின்றது. என்னடா காணாமல் போயிருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒட்டுமொத்தமான பணமும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, இது போன்ற சூதாட்டங்களால் என்ன செய்யப்பட்டிருக்கு, காலி செய்யப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் கிடைத்து பலரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோங்க. முதலாவது, இந்த சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எப்படி அது காட்டப்படுது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி பொருளாக, ஈர்ப்பு பொருளாகத்தான் இந்த சூதாட்டம் காட்டப்படுகின்றது. நல்லா விளங்கிக்கங்க, இதனால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தும் மிகப்பெரிய ஒரு விளைவும் ஏற்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால், மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கங்கள் என்ன செய்ய வேண்டும், மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்ய வேண்டும், உயர்ந்தபட்சமாக இருக்கக்கூடிய நீதிமன்றம்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இது போன்ற விளையாட்டுகளை முழுவதுமாக தடை செய்யணும். இப்படிப்பட்ட விளையாட்டை கூடாது என்ற ஒரு தடையை ஏற்படுத்த வேண்டுமா இல்லையா? ஆனால் தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தப்படலை. இன்றைக்கும் சூதாட்ட கிளப்புகள் இருக்கின்றன, சூதாட்டங்கள் சூதாடப்படுகின்றன. இன்றைக்கு ஆன்லைன் சூதாட்டங்கள் என்பது கொடி கட்டி பறக்கின்றது. இன்றைக்கு நடத்தப்படக்கூடிய பெரும்பாலான விளையாட்டு போட்டிகளே சூதாட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் என்ன செய்து நடக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். யார் வெற்றி பெற வேண்டும், யார் தோல்வி பெற வேண்டும், யார் எப்படி பந்து வீச வேண்டும், யார் எப்படி பந்தை உதைக்க வேண்டும் என்பது வரைக்கும் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு, ஒட்டுமொத்த சமூகமும் மனித சமூகம் ஏமாற்றப்பட்டு, சில புல்லுருவிகள் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ்வதற்காக எல்லோரையும் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்கிறோம். ஏமாற்றுதல், மோசடி, இந்த மோசடி மிகப்பெரிய ஒரு நிலையில் எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னா, மனிதனை தற்கொலைக்கு கொண்டு போய் விட்டுருது. மனிதனுடைய உயிரை எடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சூழலை கொண்டு போய் விட்டுருது. சரி, இவர்கள் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா, இவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சூழலும் இருக்குது. ஏன்பா ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, அதுக்கான பதில் என்ன வரும் தெரியுமா? நாங்கள் தான் இந்த சூதாட்டத்தை ஆடுறதுக்கு முன்னாலே இதில் வந்து பாதிப்பு ஏற்படலான்னு நாங்கள் சொல்லியிருக்கோமே. அப்படி சொல்லியிருக்கும்போது அதை தெரிஞ்சு தானே அவர் விளையாண்டார், அந்த நிபந்தனையோடு தானே அவர் விளையாண்டார், அதுக்கு எப்படி நாங்கள் பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன செய்வாங்கன்னா, சொல்லிட்டு மிக இலகுவாக கழட்டு போயிடுவாங்க. போனது உயிர், போனது பொருளாதாரம். ஒரு தந்தை விளையாடுகின்றான் என்று சொன்னால், அந்த மகள் என்ன செய்தது, அந்த மனைவி என்ன செய்தது, அந்த தந்தையே நம்பி இருக்கக்கூடிய மனைவியும் மகளுடைய அந்த வாழ்க்கை முடிந்து விட்டதை அதற்கு யார் பொறுப்பு? சூதாட்டம் இவர் விளையாடினார், அந்த பெண்ணுடைய நிலை ஏன் இப்படியானது, அவர் ஏன் கொலை செய்யப்பட வேண்டும், ஏதுமே அறியாத குழந்தை ஏன் கொலை செய்யப்பட வேண்டும், ஏதுமே அறியாத ஒட்டுமொத்த குடும்பம் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், சற்று யோசித்து பார்க்க வேண்டாமா? ஒருவர் தான் அந்த விளையாட்டை பற்றியான நிபந்தனைகளை எல்லாம் அறிந்து விளையாண்டார், அவருடைய குடும்பம் என்ன செய்தது? இதை யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களா, அல்லது இதற்கு தீர்வு ஏற்படுகின்றதா, அல்லது யாரெல்லாம் இந்த விளையாட்டுக்கு காரண காரணிகளாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் தண்டிக்கப்படுகின்றார்களா, அல்லது இந்த விளையாட்டை ஆர்வப்படுத்தக்கூடிய விளையாட்டு வீரர்கள் தண்டிக்கப்படுகின்றார்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ ஆன்லைன் சூதாட்டங்கள் வந்துவிட்டன. முதலெல்லாம் சூதாட்டங்கள் என்பது தெருக்களிலே விளையாடக்கூடிய ஒன்றாக இருந்தது, கிளப்புகளிலே விளையாடக்கூடிய ஒன்றாக இருந்தது. இன்றைக்கு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, சின்னஞ்சிறு சிறார்கள் வரை விளையாடக்கூடிய ஒன்றாக இந்த சூதாட்டத்தை ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் இந்த சூதாட்டத்தை இன்ஸ்டால் பண்ணாவே என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு 100 ரூபாய் போனஸ் கிடைக்கும், 500 ரூபாய் போனஸ் கிடைக்கும், 1000 ரூபாய் போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறானா, அவனுடைய ஆசையை தூண்டுறான். ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஆசையை தூண்டுற மாதிரி அவனுடைய ஆசை தூண்டப்படுகின்றது.
அது தூண்டப்பட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா அதில் போய் அவன் விளையாடுறான். விளையாடக்கூடிய நேரத்தில் அவன் வெற்றி பெறுவது போல ஒரு நிலையை வந்து உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கிய பிறகு அவன் வெற்றி பெற்று கொண்டே இருக்கும் பொழுது அதன்படியில் என்ன செய்கிறான்னு அதிகமாக ஆசைப்படுறான். அப்படி ஆசைப்படக்கூடிய நேரத்தில் இதுதான் வாய்ப்பு என்பதை கருத்தில் கொண்டு அவனை அப்படியே மீண்டும் இழப்பிற்குள்ளாக, பொருளாதார இழப்பிற்குள்ளாக உள்ளாக்குகின்றார்கள். அவன் இதுவரைக்கு வந்ததே ஒன்று போனால் என்ன இன்னொன்று வரும், ஒன்று போனால் என்ன இன்னொன்று வரும் என்று அப்படியே விளையாண்டு 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 ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விடுகின்றது. தன்னுடைய பணத்தை வைத்து ஆடுகின்றான், தன்னுடைய வாகனத்தை வைத்து ஆடுகின்றான். இன்னும் சில இடங்களிலே நாம் செய்தியாக பார்த்திருக்கின்றோம், மனைவியும் பிள்ளைகளையும் வைத்து சூதாடக்கூடிய ஒரு அவலங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அந்த அவலங்களும் என்ன செய்ய முடியாது, நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அவலங்களையும் பார்க்கிறோம். ஆனால் இது எதற்குமே கேள்வி கணக்கு இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது, எதுக்குமே கேள்வி கணக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் நிபந்தனையை சொல்லிட்டோம். நாங்கள் விளம்பரம் பண்ணும்போது இது மாதிரியான நிபந்தனைகள் நாங்கள் சொல்லிடுறோம். சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது, பொருளாதார அபாயத்திற்கு உட்பட்டது, அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி அந்த கேமை விளையாட்டை கொண்டு வரான் தெரியுமா. அது எம்பிஎலாக இருக்கட்டும், ரம்மியாக இருக்கட்டும், வேறு என்னவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவன் கொண்டு வரவன் இந்த நிபந்தனையை போட்டுட்டா போதுமா. எப்படி சிகரெட்லையும் மதுவிலையும் மது குடித்தால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுனா நீ குடிச்சு செத்துப்போன்னு சொல்கிற மாதிரி, புகை உனக்கு பகைன்னு சொல்கிற மாதிரி, அதை குடிச்சு நாசமாப்போ கேன்சர் வந்து செத்துப்போன்ற மாதிரி நீ சூதாட்டம் ஆடி செத்துப்போன்னு சொல்கிறாங்களா. அதைத்தான் இந்த மக்களை காக்கக்கூடியவர்கள் விரும்புகின்றார்களா. ஒரு குடும்பம் அநியாயமாக இறந்து போகுது, ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தினுடைய வரவு அநியாயமாக முடிய புருங்கப்படுகின்றது, மிகப்பெரிய ஒரு மோசடி நடக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த மோசடியை நாம் என்ன செய்வது, எவ்வளோ பெரிய மோசடி நடந்தாலும் அதில் ஏதாவது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதேனும் நிவாரணம் கிடைச்சிருக்கானா, கண்டிப்பாக நிவாரணம் இல்லை. சரி, இதை ஊக்குவிக்கிறதுக்காக இன்றைக்கு காட்டப்படுகின்றார்கள். இன்றைக்கு சமூகம் யாரையெல்லாம் ஹீரோக்களாக காட்டப்படுகின்றதோ அவர்கள் தானே இதற்கான விளம்பரதாரர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த விளம்பரதாரர்களாக காட்டப்படக்கூடிய அவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கப்படுகின்றதா, அவர்கள் விசாரிக்கப்படுகின்றார்களா, அவர்களுக்கு எப்படி கோடி கோடியாக இந்த விளம்பரத்திற்காக காசு அவர்களுக்கு எப்படி தரப்படுகின்றது. விளம்பரத்துக்கு காசு கொடுக்குறான்ல, அதில் ஒரு கிரிக்கெட் பிளேயர் வருவான், நான் ஒவ்வொரு வீட்டு ஜன்னலாக உடைச்சிட்டு இருந்தேன், யாருக்கு தெரியும் நான் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆக போகிறேன்னு சொல்லி யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காட்டுவாங்க. அவன் சும்மா ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்துட்டு போனானா, அவனுக்கு எங்கேருந்து காசை கொடுக்குறாங்க. இந்த அநியாயமாக செத்து போனானே அவனுடைய பொருளாதாரத்தை பிடுங்கி தானே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அநியாயமாக எல்லா பொருளாதாரத்தையும் இழந்துட்டு நிற்கிறானே அவன்கிட்டருந்து பிடுங்கி தானே கொடுக்குறாங்க. அவன் கோடி கோடியாக வாங்கி அவன் என்ன அந்த ரம்மி விளையாட போகிறானா, அல்லது அவன் அந்த எம்பிஎல் விளையாட போகிறானா. எவனோ விளையாண்டு எவனோ சாகுறான், எவனோ விளையாண்டு எவனோ பொருளாதாரம் நஷ்டமடைகிறான். எனக்கு நான் விளம்பரத்து நடித்ததுக்காக காசு, ஏங்க நாங்கள் சொல்லி தானே அங்கே நடித்தோம், அதில் தான் போட்டிருக்கே, இப்படி போட்டிருக்கனால இதை விட நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ முட்டாளாக்கிற ஒரு நிலை மக்களே எல்லாம். அதுதான் இன்றைக்கு வந்து நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு அன்பானவர்களே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒட்டுமொத்த உலகமும் ஏமாற்று உலகம். நீங்கள் யாரையெல்லாம் அலங்காரங்களாக உங்களுக்கு முன்மாதிரியாக பார்க்கின்றீர்களோ அவர்கள் எல்லாருமே காசுக்காகவும் பணத்திற்காகவும் ஒட்டுமொத்தமான மக்களை ஏமாற்றுகின்றார்கள். அவருடைய விளையாட்டிலும் உண்மை கிடையாது, அவர்கள் எதற்காக பரிந்துரைக்கின்றார்களோ அதிலும் எந்த அளவிற்கு உண்மை கிடையாது. முழுக்க முழுக்க உங்களை எல்லாம் நாசமாக்குவதற்காக, உங்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் நாசமாக்குவதற்காக ஒரு மோசடியான ஒரு விளையாட்டு தான் இந்த சூதாட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தெருக்களிலே 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் விளையாண்டு 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 அவர்களை எங்கே எங்கே கொண்டு போய் விட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்கள் போதும். அந்த ஒன்றை வைத்து அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் சீரழிப்பதற்கான எல்லா வழிவகையும் ஏற்படுத்திவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதின் காரணமாகத்தான் இஸ்லாம் இதை கொள்கை ரீதியாக எதிர்க்கின்றது. ஒருவர் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை ஏற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய கொள்கையில் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா,
அவர் இறைவனுடைய சன்னிதானத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஃபஜ்தனிபூஹு, இந்த சூதாட்டன் இந்த சூதாட்டத்தை போன்றிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இறைவன் எவைகளை எல்லாம் தடுத்திருக்கின்றானோ அவைகளை எல்லாம் முழுமையாக தவிர்ந்தால்தான் வெற்றி என்ற கொள்கை ரீதியான தடையை இஸ்லாம் விதித்திருக்கின்றது. நீ ஒரு முஸ்லீமாக இருக்கிறியா? நீ இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறியா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இவைகள் எல்லாம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. நீ இருந்தால் முஸ்லீமாக இருக்க முடியாது. நீ இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது. நீ இறை நம்பிக்கையாளனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இறைவன் எவைகளை எல்லாம் தடுத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மோசடி என்ன தெரியுமாங்க? ஒருத்தனை எதிரில் இருக்கக்கூடியவனை சிரித்து சிரித்து ஏமாற்றுவதை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி உலகத்தில் எதுவுமே கிடையாது. சிரித்து சிரித்து ஏமாத்துறது, அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சூதாட்டத்தில் இருக்குது. இந்த சூதாட்டத்தில் இருக்குது. இந்த சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட மோசடி? உங்களுக்கு முன்னால் இருப்பவர், உங்களோடு விளையாடுபவர் உங்கள்கிட்ட என்ன செய்வார் அப்படின்னா சிரித்து சிரித்து பேசுவார். உண்மையிலே அவர் சிரிப்பு தான் அவருடைய நோக்கமா? அவர் சிரித்து கொண்டிருக்கின்றாரே, உங்களோடு சந்தோஷமாக இருக்கின்றாரே, அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய நாவுகள் சிரிக்கின்றன. உங்களை பார்த்தவுடனே எப்பொழுதுமே அவருடைய நாவுகள் சிரிப்பாக இருக்கின்றனவே, உங்களோடு சந்தோஷமாக விளையாடு கொண்டிருக்கின்றார்களே, உண்மையிலே அவர்கள் உங்களோடு சந்தோஷமாக விளையாடுகின்றார்களா? உள்ளத்தில் பகைமையும் வெறுப்பையும் வைத்துக்கொண்டு விளையாடுகின்றார்கள். உங்களை எப்படி ஏமாற்றலாம், உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி பிடுங்கலாம், அதற்கான வழி என்ன என்பதை யோசித்து கொண்டே விளையாடுகின்றார்கள். மிகப்பெரிய ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு மோசடியை விதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சூதாட்டம்தான். அதனால் தான் இஸ்லாம் தடை செய்கின்றது. இஸ்லாம் தடை செய்வதற்கான காரணம் என்ன? ஏன் தடை செய்கின்றது? அவர்களிடத்தில் அன்றைக்கு அந்த சமூகத்திலே சூதாட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. இன்றைக்கு இவர்கள் இப்படி விளையாண்டினார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு அவர்கள் வேறு விதமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள்ட்ட சூதாரம் என்பது எப்படி இருந்தது? எப்படியெல்லாம் அன்றைக்கு சூதாட்டத்தில் அவர்கள் திளைத்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு 10 பாத்திரம் இருக்கும். அந்த 10 பாத்திரத்திலேயே ஒவ்வொரு பாத்திரத்திலும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒருத்தருடைய பெயரை எழுதி அதே போல் என்ன செய்வாங்கன்னா அந்த பாத்திரத்தில் என்ன செய்வாங்க, ஒரு காசை போட்டு என்ன செய்வாங்க, வைப்பாங்க. 7 பாத்திரத்தில் காசு போடுவாங்க, 3 பாத்திரத்தில் என்ன செய்வாங்க, காசே போட மாட்டாங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் என்ன செய்வாங்க, ஒன்றோடு ஒன்றாக கலக்கி விட்டுருவாங்க. கலக்கி யாருடைய பாத்திரத்தை எடுக்கிறாரோ அதில் வந்து யார்கிட்ட வந்து அப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் 7 பாத்திரத்தில் காசு இருக்கும், 3ல இருக்காது. அந்த 3 பேர் ஏமாந்து போயிடுறான். அந்த 3 பேருடைய காசு என்ன செய்யப்படுது, இவங்களுக்கு தரப்பட்டுருது. இது ஒரு முறையாக அவங்க விளையாண்டுருந்தாங்க. அடுத்து எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா ஒரு ஆடை பொறிச்சு என்ன செய்வாங்க, ஒரு மிகப்பெரிய ஆடை பொறிச்சு அறுப்பாங்க. அறுத்து என்ன செய்வாங்க, பல பங்குகளாக போடுவாங்க. பல பங்குகளாக போட்டு என்ன செய்வாங்க, ஒவ்வொன்றையும் என்ன செய்வாங்க, ஒரு அம்புல குத்தி வைப்பாங்க. அம்புல குத்திட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு இதில் போடுவாங்க, ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு என்ன செய்வாங்க, சுற்றி விட்டு அதை எடுங்க, யாருடைய பேர் வருதோ அவர்களுக்கு என்ன செய்யணும், அவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகின்றார் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னா சூதாடுவாங்க. அப்படி சூதாடக்கூடிய நேரத்தில் அதற்கான பொருளாதாரங்கள் பேசப்படும். இப்படியாக அன்றைக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா இது போன்ற சூதுகள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. சூதாட்டமாகத்தான் லாட்டரி வந்தது, லூடோ வந்தது, இது போன்ற பல விஷயங்கள் எல்லாமே சூதாட்டத்தினுடைய ஒரு பகுதி தான். ஒரு காலத்தில் ரம்மி என்ன செஞ்சானா தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு உட்காந்து என்ன செஞ்சிருந்தான், விளையாண்டுருந்தான். வீட்டிலையும் ரோட்லையும் விளையாண்டுருந்தான். இப்போ மொபைலில் விளையாடுன்னு கொடுத்துட்டான். அதே போல் கேரம் போர்டு சூதாட்டமாக விளையாண்டான். அதை தெரு தெருவில் நின்று விளையாண்டுருந்தவனே, நீ ஏன் தெருவில் விளையாடுற, உனக்கு இருக்கு மொபைல் அதில் விளையாட, உனக்கு நான் வந்து உனக்கு ஆப்போசிட்டில் நானே ஒரு ஆளை தரேன் அப்படின்னு சொல்லி விளையாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினான். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்வை இழப்பதற்கான எல்லா விதமான சூழலையும் உருவாக்கிட்டான். மிகப்பெரிய ஒரு மோசடி, மிகப்பெரிய ஒரு மோசடியாக இருப்பதின் காரணமாகத்தான் இஸ்லாம் இதை தடை செய்கின்றது. இதை பற்றியான செய்தி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களுக்கு சொல்லி காட்டினாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், எஸ் அலூனகானில் ஹம்ரி வல் மைசிர், உங்களிடத்தில் மதுவையும் சூதையும் பற்றி கேட்கின்றார்கள். குல் ஃபீஹிமா இஸ்மும் கபீருன், அதில் மிகப்பெரிய தீங்கு இருக்குன்னு சொல்லிடுங்க.
அல்லாஹ் சொன்னார், குல் ஃபீஹிமா இஸ்மும் கபீரும் வ மனாஃபிஉ லின்நாஸ், மிகப்பெரிய தீங்கும் கொஞ்சம் மக்களுக்கு நன்மையும் இருக்குது, ஆனால் வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா, அந்த இரண்டில் இருக்கக்கூடிய தீமை இருக்கே நன்மையை விட ரொம்ப பெருசாக இருக்குது, தீமை தான் அதிகமாக இருக்குது. அது இன்றைக்கி கண்கூடாக பார்க்குறோம், யாராவது மறுக்க முடியுமா? அதில் நன்மைகள் அதிகமாக கிடைக்குது என்று யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளவு தீமைகள் என்ன செய்யுது அப்படின்னா அதில் இருக்குது. அப்போ முதலாவது என்ன செய்கிறாங்க, மார்க்கம் இப்படி ஒரு தடையை ஏற்படுத்துது. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அதில் தீமை இருக்கு என்பதை வெளிப்படையாக சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்றைக்கு நீங்க போகக்கூடிய நாங்கள் தீமை இருக்குன்னு சொல்றோங்கிறீங்களே, அதை நீங்க வெளிப்படையாகவா சொல்றீங்க? அதை விளம்பரத்தில் சொல்லும் போது கூட எவ்வளோ வேகமாக சொல்லுவான் தெரியுமா? எவ்வளோ வேகமாக சொல்லி அதில் ஒரு மோசடி பண்ணுறாங்க தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கிரிக்கெட் பிளேயர் நடந்து வரான், அவனுடைய நம்பர் 45, நீங்கள் பார்த்துருக்கலாம், அவனுடைய ஜெர்சி நம்பர் 45, அந்த 45 பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு வருவான், பெருமையாக பாசி, அதனால் நான் என்ன செஞ்சேன், இன்னை உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக என்னுடைய 45 நம்பர் டிஷர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் வேகமாக, அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக அவன் நடந்து வர்றது, அவன் விளையாடுறது எல்லாத்தையும் காட்டுவான். காட்டி முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, கடைசியில் இந்த ஆன்லைன் கேமுக்கு என்ன செய்வான், விளம்பரம் பண்ணுவான். விளம்பரம் பண்ணுறேல, அதை பெருசாக காட்டுறேல, எல்லாத்தையும் செய்கிறேல, அதுக்காக ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேல, இதெல்லாம் செஞ்ச நீ இதில் பாதிப்பு இருக்குன்னு நீ எப்படி சொல்கிற? இந்த விளையாட்டில் பொருளாதாரம் அபாயம் இருக்குன்றதை பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படி முடிச்சு முடிச்சுடுவான். இப்படி தான் பேசுவான், நான் பேசுகிறேனே இதே மாதிரி தான் பேசுவான். யாருக்காவது புரியுமா? யாருக்கும் புரியாது. ஏதோ அவன் சொல்கிறான்னு போட்டு விட்டுருவான். என்ன செய்யணும் நீ? நிபந்தனை அல்லவா வெளிப்படையாக சொல்லணும், இதில் என்ன விளைவு இருக்குன்னு நீ சொல்கிறியா? நீ அதை ரொம்ப வேகமாக சொல்லி எவனுக்கும் புரியாத மாதிரி சொல்லிடுற. அவன் படித்து பார்த்து அதை விளையாடுறான், அவனுக்கு ஆசையை தூண்டுறிய நீ, தப்பு செய்வதற்கான ஆசை தூண்டப்படுது. அப்படி தூண்டி தூண்டி என்ன செய்கிறீங்க அப்படின்னா, கடைசியில் நாங்கள் நிபந்தனை விதித்தோம், அதை அவர் கவனிக்கலைன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைன்ட்டு போயிடுறீங்களே. அதில் எவன் எல்லாம் அதில் காசில் கொலிக்கிறானோ அவனுடைய நிலை என்ன? அவன்லாம் அநியாயக்காரன் இல்லையா? நாளை அவர்களும் சேர்த்து இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டும். யாரெல்லாம் இந்த விளையாட்டிற்கு காரணமாக தூண்டுகோலாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் பதில் சொல்ல வேண்டும். யாரும் தப்பிக்க முடியாது. இதனால் தீமை எவ்வளோ பெரிய தீமை தெரியுமா? தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய தீமை மட்டுமல்ல, இதுக்காக எவ்வளோ பெரிய குற்றவாளியாக மனுஷன் மாறுறான் தெரியுமா? எவ்வளோ பெரிய குற்றவாளியாக மனுஷன் மாறுறான் தெரியுமாங்க? இந்த சூதாட்டத்தினால திருடனாக மாறுறாங்க, கொள்ளக்காரனாக மாறுறாங்க, கொலகாரனாக மாறுறாங்க. அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, இஸ்முஹு ஃபி, இந்த ரெண்டுலையும் எப்படி இருக்குது தெரியுமா? வஇஸ்முஹுமா அக்பரு மின் நஃபஹிமா அப்படிங்குது. வஇஸ்முஹுமா அக்பரு மின் நஃபஹிமா, அதில் வந்து நன்மையை விட தீமைதான் அதிகமாக இருக்குது. அதை வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்லுது, அதை வெளிப்படையாக ரொம்ப பகிரங்கமாக சொல்லுது, சாதாரணமான சொல்ல ரொம்ப பகிரங்கமாக சொல்லுது. அப்படிப்பட்ட பகிரங்கமாக நீங்கள் தீமை இருக்குன்னு அறிவிக்கிறீங்களா? அந்த தீமை என்னை கண்கூடாக பார்க்குறமே, ஒருத்தன் கொள்ளைக்காரனாக மாறுறான், கொள்ளைக்காரனாக மாறி என்ன செய்கிறான் அப்படின்னா, கிட்டத்தட்ட 500,000 ரூபாய் திருடுறான், 1,50,000 ரூபாய் ஒருத்தன் திருடினாங்க. 1,50,000 ரூபாய் என்ன செஞ்சுருக்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் வந்து திருடியிருக்கான். எங்கே திருடியிருக்கான் தெரியுமா? அவன் எங்கே கை வச்சுருக்கான் பாருங்கள். இதெல்லாம் சூதாட்டத்துக்கெல்லாம் காரணமாக ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கம் இருக்கிறனால அரசாங்க அலுவலகத்திலே போய் கை வச்சுட்டான், ரயில்வே ஸ்டேஷனில் போய் கை வச்சுட்டான். கை வச்சு என்ன செஞ்சான், 1,50,000 ரூபாய் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா எடுத்துட்டான். ஏண்டா 1,50,000 ரூபாய் எடுத்த அப்படின்னா, அவன் மூணு குழந்தைகளோட மனைவியோடு என்ன செய்கிறான், வாழ்கிறான். ஆன்லைன் சூதாட்டத்தில் 500,000 ரூபாய் இழந்துட்டனால அவன் என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு வழியே இல்லாமல் அவன் கொள்ளைக்காரனாக மாறிடுறான். இப்போ இவன் கொள்ளைக்காரனானது காரணம் யார்? ஏற்கனவே சொன்னமே அவன் கொலகாரன ஆனதுக்கு காரணம் யார்? ஏற்கனவே ஒரு வாலிபன் செத்துப்போனானே அவன் புணமாக ஆனதுக்கு காரணம் யார்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் பதில் சொல்லாமல் இருக்கலாம், காரணங்களை சொல்லி தப்பிவிடலாம், ஆனால் இவர்கள் கண்டிப்பாக படைத்த இறைவனிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும்.
அங்கே யாராவது தப்பிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக தப்பிக்க முடியாது என்பதை மிக கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல சொல்கிறான், பொருளாதாரத்தை நீ சம்பாதிக்கிறியா, நேர்வழியில் சம்பாரி. உன்னுடைய பொருளாதாரம் என்பது நேர்வழியில் இருக்க வேண்டும். நேர்வழியில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கலனா உனக்கு தற்கொலை போன்ற முடிவு தான் வரும் அப்படிங்கிறத திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுது. இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது, நீ பொருளாதாரத்தை அநியாயமான முறையில் சம்பாரிச்ச அப்படின்னா நீ கடைசியில் உன் முடிவு இப்படித்தான்ப்பா ஆகும். அதை ரொம்ப அழகாக அல்லாஹ் நிர்வகிக்கிறான் பாருங்க திருமறை குர்ஆன்ல. யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் என்ன செய்யாதீங்க, லா தக்குலு நீங்கள் உண்ணாதீர்கள், லா தக்குலு நீங்கள் உண்ணாதீர்கள், அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலீ, நீங்கள் அநியாயமான முறையில் அசத்தியமான முறையில் தீமையான முறையில் தவறான முறையில் நீங்கள் பொருளாதாரத்தை உண்ணாதீர்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் என்ன செஞ்சாதீங்க, தவறான முறையில் சம்பாதிக்காதீங்க. நீங்கள் சம்பாதிப்பதாக இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இல்லா அந் தக்கூன திஜாரத்தன் அன் தராதிம் மிங்கும், உங்களில் ஒருவருக்கொருவர் பொருந்தி கொள்ளக்கூடிய முறையில் சரியான உண்மையான வர்த்தக முறையில் என்ன செய்யுங்க, நீங்கள் பொருளாதாரத்தை உண்ணுங்க, பொருளாதாரத்தை சம்பாதிங்க. நீ பொருளாதாரத்தை தவறான முறையில் சம்பாதிக்காத. நீ சம்பாதிக்கக்கூடிய முறை எப்படி இருக்கணும்னா, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் ஒருவருக்கொருவர் பொருந்தி கொள்ளக்கூடிய முறையில் நியாயமான முறையில் சம்பாரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்படி தான் என்ன செய்யலாம் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இப்போ இந்த சூதாட்டத்தில் காசு சம்பாதிக்கிறோமே, அது நேரான முறையா, உண்மையான முறையா, அது தவறான முறை. தவறான முறையில் அடுத்தவனை ஏமாற்றி சிரித்து சிரித்து அவனை சந்தோஷப்படுத்துவது போல் சந்தோஷப்படுத்தி அவனிடத்திலிருந்து பொருளாதாரத்தை அநியாயமான முறையில் பிடுங்கி சம்பாதிக்கிறீங்க. செத்து போனவனு சம்பாதிச்சிருப்பான், அவனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பான். நீங்கள் அப்படியே இந்த சூதாட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒருத்தனால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். இந்த வசனத்தை சொல்லும்போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகாக இன்னொரு செய்தியை சொல்கிறான் பாருங்க, வலா தக்துலு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள் என்றும் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறேன். உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள் என்றும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இதில் ரெண்டு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இதனால் நீ மிகப்பெரிய ஒரு அழிவை சம்பாதிப்ப, இதில் எந்த விதமான நன்மையும் உனக்கு கிடையாது, இதன் மூலமாக நீ அழிவை சம்பாதிப்பாய் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருந்தாலும், உன்னை நீயே கொலை செஞ்சுக்காதங்கிற அல்லாஹ். அப்போ நீ அநியாயமான முறையில் பொருளாதாரத்தை சம்பாதிக்க ஆசைப்பட்டு நியாயமான முறையில் இல்லாமல் உண்மையான முறையில் இல்லாமல் பொருளாதாரத்தை நீ சம்பாதித்ததுடைய விளைவு என்ன, தற்கொலை பண்ணிக்கிட்ட, உன்னை நீயே மாய்த்து கொண்ட. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்கள். ஒரு மனிதன் நேர்மையான முறையில் சம்பாதிக்காமல் தவறான முறையில் சம்பாதிக்க போனான் அப்படின்னா, ஒன்று அவன் அவனை இழக்க நேரிடும், அல்லது அவனால் பலர் உயிரை மாய்க்க நேரிடும் என்ற ஒரு செய்தியை மிகச் தெளிவாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன் அல்லாஹ காணபிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்கள் மீது கருணை உடையவனாக இருக்கிறான், உங்களை படைத்த இறைவன் உங்கள் மீது கருணை உடையவனாக இருக்கிறான், அதனால் தான் இந்த தப்பை செய்யாதன்னு சொல்கிறான். அப்போ இந்த தப்பை செய்யின்னு சொல்கிறவன்லாம் யார், இந்த தப்பை செய்யின்னு சொல்கிறான்ல, அவன்லாம் உன் மீது கடுகளவும் இரக்கம் இல்லாதவன். உன்னை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் நாசமாக்க வேண்டும், அதன் மூலமாக நான் கொளிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தான் அவர்கள். நம்மை படைத்த இறைவன் சொல்கின்றான், உங்கள் மீது கருணை கொண்டிருக்கின்றேன் என்று. அந்த கருணையான அந்த இறைவன் தான் சொல்கிறான், நீ இதை விளையாடாத, நீ சம்பாதிக்கிறியா, சரியான முறையில் சம்பாரி. தில்லான் தக்குவன திஜாரத்தை நான் தராதி மிங்கும், ஒருவருக்கொருவர் பொருந்தி கொள்ளக்கூடிய உண்மையான வியாபாரத்தை செய்யுங்க, அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டுங்க. நீங்கள் மோசமான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டினா யார் பொருந்திக்குவா, உங்களுடைய பிள்ளைகள் ஏற்றுக்குவாங்களா, உங்களுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்குவாங்களா, உங்களுடைய மனைவி மக்கள் ஏற்றுக்குவாங்களா, உற்றார் உறவுகள் ஏற்றுக்கொள்வாங்களா? செத்து போனவனை பார்த்து என்னங்க சொல்லுது உலகம், காசுக்கு ஆசைப்பட்டான் போய் சேர்ந்துட்டான், படுபாவி போகும்போது கொண்டாட்டி பிள்ளையை கொண்டுட்டு போயிட்டான்றான் சொல்கிறானா இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு அவலம். இதுக்கு பின்னாலே அவன் நிம்மதியாக இருக்க முடியுமா?
உன்னையே நீ மாய்த்து கொண்டால் அதற்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கையும் நஷ்டத்திற்குரிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இதனால்தான் இஸ்லாம் என்ன செய்து இது போன்ற சூதாட்டங்களை கொள்கை அளவில் என்ன செய்து வெறுக்குது. இப்படி சூதின் மூலமாக எவன் தன்னுடைய உடம்பை வளர்த்து கொள்கின்றானோ அவனை பொறுத்த வரைக்கும் இல்லா காணத்தின் நாறு அவுலாபி, ஏமாற்றுவதன் மூலமாக மோசடியின் மூலமாக எவன் தன்னுடைய சதையை வளர்த்து கொள்கின்றானோ அவனை பொறுத்த வரைக்கும் அவன்தான் நரகத்திற்கு மிக தகுதியானவன். நரகத்திற்கு தகுதியானவன்ல அவனை தவிர வேறு யாருமே இல்லை, மிக தகுதியானவன் அவன்தான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அது மட்டுமில்லை, இதில் ஏற்படக்கூடிய விளைவை மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது இஸ்லாம். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க, யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய 90 மற்றும் 91 வசனங்களில் மிக தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு. முதலாவது சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். முதல் முதலாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, மதுவும் சூதும், மதுவும் சூதும். அதே போன்று நீங்கள் பலிபீடங்களும், மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய படிபீடங்களும், வணக்க இடங்களும், அதே போல வல் அன்சாபு வல் அஸ்லாம், அம்புகளை எய்து குறிகேட்பதும், ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவறுக்கத்தக்க காரியங்களில் ஒன்று. ஃபஜித்தனி பூகுல் ஆல்லக்கும் துஃப்ளிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் இவைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். உன் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக வெற்றிகரமாக இருக்கணும் என்றால் உன்னிடத்தில் மதுவும் இருக்கக்கூடாது, சூதும் இருக்கக்கூடாது. உண்மையான இறை வணக்கம் என்பது உன்னிடத்தில் இருக்க வேண்டும். அதே போல குறிகேட்டல் என்பது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. இந்த குறிகேட்கிறதா இருக்கட்டும், குஃபுராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மனிதனை வெற்றின் பக்கம் கொண்டு செல்லாது. ஒரு தௌஹீதுக்கு ஈக்குவலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தௌஹீதுக்கு நிகராக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மதுவையும் சூதையும் முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கிறான். கொள்கை ரீதியாகவே இறைவன் அழைப்பு கொடுக்குறான். அதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் இந்த மதுவும் சூதும் என்ன செய்யும் அப்படின்னு. இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூக்கியா பைனக்கும் அதாவத்த வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிரி. ஷைத்தான் விரும்புகிறது என்ன தெரியுமா? இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் விரும்புவதெல்லாம் என்ன அப்படின்னா, அய்யூக்கியா பைனக்கும் அதாவத்த வல் பக்தா, உங்களுக்கு மத்தியில் வெறுப்பையும் பகைமையையும் உண்டு பண்ணுவதையே ஷைத்தான் விரும்புகிறான், உண்டு பண்ணுறான். எதன் மூலமாக? ஃபில் ஹம்ரி வல் மைசிரி, மதுவின் மூலமாக, சூதின் மூலமாக உண்டாக்குதா இல்லையா? அதாவத் உண்டாக்கப்படுதா இல்லையா? மதுவின் மூலமாக, சூதின் மூலமாக வெறுப்பும் பகைமையும் உண்டு பண்ணப்படுதா இல்லையா? குறிப்பாக இந்த சூதாட்டம், சூதாட்டத்தின் மூலமாக வெளிப்படையாகவே என்ன செய்யப்படுது? பகைமை உருவாக்கப்படுகின்றது. அந்த சூதாட்டத்தை எதிரில் இருக்கக்கூடியவனை எப்படி பார்க்கின்றான்? நட்பாக பார்க்கிறானா? அவன் எனக்கு எதிராக இருக்கிறவன், அவனுடைய பொருளாதாரத்தை நான் எப்படி பிடுங்குவது என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி தானே விளையாடுறான். அப்போ எவ்வளோ பெரிய பகைமையோடு வந்து நிற்கிறான். ஆனால் நிற்கும்போது எப்படி நிற்கிறான்? சிரித்த மாதிரியே நிற்பான், நிற்கிறானா? ஆனால் முழுக்க முழுக்க ஒரு வெறுப்போடும் குரோதத்தையும் நிற்கிறான். இங்கே என்ன காரணம், என்ன இருக்குது? அதோடு சேர்ந்து மோசடியும் இருக்குது, திட்டவட்டமான ஒரு மோசடி. ஒருத்தன் மற்றவரை என்ன செய்கிறான்? மோசடி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடையும் என்ன செய்கிறான்? விளையாடுறான். அதனால தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது இவைகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு மோசடி, மிகப்பெரிய ஒரு பொய். இப்படிப்பட்ட ஒரு பொய்யில் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்று மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இதை விட்டு எப்போங்க வெளியே வர முடியும்? இதை விட்டு வெளியே வரணும்னா இஸ்லாம் என்ற ஒரு கொள்கை இல்லாமல் ஒருத்தனாலையும் இது போன்ற தவறுகளிலிருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே என்ன செய்து இதை கொள்கை ரீதியாக எதிர்க்குது. மற்ற யாரும் கொள்கை ரீதியாக எதிர்க்கலை, அரசாங்கங்கள்லாம் அங்கீகரிக்கின்றது, ஆதரிக்கின்றது, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் என்ன செய்யப்படுது, அதை வந்து நிபந்தனையாக சொல்லப்படுது. நீங்கள் விளையாட வேணான்னு சொல்லலை, நிபந்தனைகள் விதித்து விளையாடுங்க அது போதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாக்கப்படுகின்றது.
ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு. குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். ஒரு முஸ்லீமுக்கு மற்றொரு முஸ்லீமுடைய விஷயத்தில் எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. ஹராம் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. எது? தம் மால் இர்து, அவனுடைய உயிர், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய மானம் எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தவனுடைய மானத்தையும் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தையும் அதே போன்ற அடுத்தவனுடைய உயிரையும் வாங்குவது என்பது தடை. ஆனால் இது எல்லாத்தையும் வாங்குது. இந்த சூதாட்டம் எல்லாத்தையும் வாங்குது. அதனால தான் இது எல்லாமே என்னது? தடை. இதை செய்யாதீங்க, இது மிகப்பெரிய ஒரு மோசடியும் குரோதத்தையும் விரோதத்தையும் உண்டு பண்ணக்கூடிய காரியம் என்பதை மிகத் தெளிவாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. இந்த ரீதியில் இதை புரிந்தால் மட்டுமே, தெரிந்தால் மட்டுமே இந்த சூதாட்டத்திலிருந்து வெளியே வர முடியும். இப்போ நாம் அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த சூதாட்டத்தின் மூலமாக பெரும்பான்மையான நடுத்தர மக்கள், அன்றாட காட்சிகள், ஒன்றுமே அறியாத அப்பாவிகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. மக்களை காக்கக்கூடிய அரசு, மக்களுக்கான அரசுன்னு எல்லாரும் சொல்கிறீங்க, அது மத்தியில் இருக்கட்டும் மாநிலத்தில் இருக்கட்டும், இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூதாட்டத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டும். அரசாங்கத்திற்கு ஏதாவது லாபம் வரும் என்பதற்காக இந்த சூதாட்டத்தை நாம் அங்கீகரித்தோம் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு மனித இழப்பு ஏற்படுவதற்காக, மனிதர்கள் மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கு அரசாங்கமே காரணமாகிவிடும். அதனால் அரசாங்கம் இதை முழுமையாக தடை செய்ய வேண்டும். யாரெல்லாம் இதற்கு வக்காலத்து வாங்குகின்றார்களோ அவர்களையெல்லாம் குற்றவாளிகளாக பிரகடனப்படுத்தணும். குற்றவாளிகள் குற்றவாளிகளாக அவர்களையெல்லாம் பிரகடனப்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றது. அவர் கிரிக்கெட் பிளேயராக இருக்காரா, அல்லது டென்னிஸ் பிளேயராக இருக்கிறாரா, அல்லது சினிமா பிரபலமாக இருக்கிறாரா, யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் குற்றவாளிகளாக அறிவிக்க வேண்டும். என்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை அரசாங்கம் வெளியிடுகின்றதோ அப்பொழுது தான் இவைகளை எல்லாம் தடுக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் தடுக்க முடியாது. ஒரு மனிதன் மனதளவிலே இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், கொள்கை அளவில் இது தவறு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய அளவிற்கான ஒரு கொள்கை கோட்பாட்டை சார்ந்தவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கொள்கை கோட்பாடு என்பது எதில் இருக்குது? இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்குது. இஸ்லாம் தான் அப்படிப்பட்ட கொள்கை கோட்பாடை சொல்லி காட்டுகின்றது. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், கண்டிப்பாக அவன் தீமையிலிருந்து முழுமையாக விலகி நன்மையின் பக்கம் வருவான். எவைகளெல்லாம் தீமையோ அந்த தீமையை தெளிவாக புரிந்து கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு நேரான ஒரு பாதையைத்தான் இஸ்லாம் காட்டுகின்றது. அந்த பாதையைத்தான் அன்றாடம் நாம் இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எந்த பாதையிலே நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயணிக்க வைத்திருக்கின்றானோ அந்த பாதையிலே பயணிக்கக்கூடிய நாம் இது போன்ற மோசமான தீமைகளிலிருந்து விலகுவதோடு மட்டுமல்லாமல், இது தீமை என்பதை மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களையும் இந்த தீமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நல்ல ஒரு வேலையை செய்யக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வதுப இலைக்.